பெப்பஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்முடைய நடத்தையோட முக்கியத்துவம் என்ன நம்முடைய நடத்தையில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய அலுவலகத்தில் வந்து நம்முடைய நடத்தை நம்முடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குது நம்முடைய திறமை கல்வி அறிவு மட்டும் இல்லை நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம எப்படி மற்றவங்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்முடைய ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆஃபீஸுன்னு வந்த உடனேங்க ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பலதரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான் ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க நம்ம சொந்த பந்தம் நம்ம நண்பர்கள் மட்டும் இருக்கிற இடம் இல்லை அலுவலகம் இது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களும் இருக்கிறது தான் ஒரு அலுவலகம் இப்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் புதுசாக போய் சேர்ந்துருக்குறோம் சேர்ந்த உடனே நம்முடைய பேச்சு பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு மற்றவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து போய் சேர்ந்த உடனே அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இப்படி தான் பேசணும் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாம் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய பேச்சு நம்ம மற்றவங்ககிட்ட கொலீக்ஸ்கிட்ட நடந்து கொடுக்கக்கூடிய முறை விதம் இது எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட எதிர்பார்ப்புக்குள்ளார வந்து தான் நம்மளை பற்றி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருக்கும் நம்முடைய பேச்சு பழக்க வழக்கம்லாம் அந்த நிறுவனத்திற்கு ஏற்புடையதாக இருக்கணும் இப்போ மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸில் வந்து சொல்லுவாங்க குரூப் டைனமிக்ஸ் என்னென்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கம் பேசக்கூடிய முறை ஒருவர் இன்னொருத்தர்கிட்ட எப்படி பழகிக்கிறாரு அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து எப்படி கிவ் அண்ட் டேக் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிவிஷன் ஒரு ஒரு செக்ஷனுக்கும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதை வந்து குரூப் டைனமிக்ஸ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க இந்த குரூப் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு அந்த கம்பெனியில் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பழக்க வழக்கம் நடத்தையை வந்து மாற்றிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குங்க அடுத்து ஒரு நிறுவனத்தில் சேர்ந்த உடனே நம்ம கிட்டே வந்து அவங்க எதிர்பார்க்குறது நம்ம ஒரு நல்ல டீம் ஒர்க்கரா அப்படின்னு பார்ப்பாங்க டீம் ஒர்க்கர்னால் என்னங்க ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு செக்ஷனில் பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க எல்லாரையும் அனுசரித்து அரவணைத்து நம்மால் போக முடியுதா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க முக்கியமாக ஒரு மேனேஜர் சூப்பர்வைசர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குணாதிசயம் இந்த தகுதி வந்து கண்டிப்பாக அவசியங்க ஒரு அலுவலகத்தில் வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் அந்த ஆஃபீஸ் சம்மந்தமாக முக்கியமான முடிவு எடுக்கணுன்னா ஒரு கலந்துரையாடல் அப்போது அந்த கலந்துரையாடலில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும்பொழுது நம்முடைய பேச்சு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க அப்போது ஒரு ஆஃபீஸ் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற போது அடுத்தவங்களை வந்து பர்ஸ்னலாக கமெண்ட் பண்ணுறதுங்கிறது அவங்கள வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும் சில சமயம் நமக்கு மூடு இல்லாமல் இருக்கலாம் அதனால் மூடு இல்லைன்றதுக்காக தேவையில்லாத விஷயத்தை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கிங் ப்ளேஸில் வந்து நம்ம பேசி நம்ம வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு கூடாது அதை வந்து நம்ம வந்து நம்முடைய விமர்சனங்களை நம்ம ரொம்ப கவனித்து தான் பேச வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க நம்முடைய பேச்சு பழக்க வழக்கம் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது பல தீர் பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணும் காணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து விவாதமோ கலந்துரையாடலோ இருக்கும் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை பற்றி பேசும்பொழுது அந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய பேச்சு இருக்கணுமே தவிர அடுத்த ஒரு எம்ப்ளாயி மேலே பர்சனலாக கமெண்ட் பண்ணி நீ அது மாதிரி அன்னைக்கு பண்ண அப்படின்னு சொல்லும் போது இது என்ன நடக்குதுன்னா ஈகோ கிளாஷ் ஆகிடுது ஸோ பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பதிலாக அந்த பிரச்சனை கடைசியில் வந்து சண்டையில் முடிஞ்சிருது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்ககிட்ட ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடுச்சுன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால் பல வேலைகள் செய்ய முடியாமல் போயிடும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களால் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் மற்ற எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேஷன் இல்லாததுனாலயா இருக்கும் அதற்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தோன்னா நீங்கள் அவங்களோட ஈகோவை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதனால் வேலை பார்க்குற இடத்துல நாம் பேசக்கூடியது நம்மளுடைய நடத்தை ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய வளர்ச்சிக்கு அடுத்து நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லேயும் நம்முடைய நம்முடைய நடத்தை வந்து அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய நண்பர் வீட்டுக்கோ அல்லது உறவினர் வீட்டுக்கோ நம்ம விருந்தாளியாக போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா இன்றைக்கி சாயந்தரம் எட்டு மணிக்கு நான் டின்னருக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஏழரைக்கெல்லாம் எல்லாம் சமைச்சு ரெடியாக்கி டேபிளில் எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க போகிறது ஒம்பதரை மணிக்கு போய் சேருவாங்க ஏதாவது ஒரு காரணம் ட்ராஃபிக் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறதுக்கு லேட்டாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் எனக்கு வர்றது கொஞ்சம் லேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து உங்களுடைய நிலைமையை புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி அவங்களும் இருந்துக்கிடுவாங்க ஆக சொன்ன நேரத்தில் வந்து நம்ம ஒரு விருந்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுத்தவங்களை வந்து அனாவசியமாக வந்து காக்க வைக்கக்கூடாது அடுத்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம விருந்துக்கு போகும்போது நம்ம என்ன வாங்கிட்டு போகிறோங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும் நிறைய பேர் ஒரு வயதானவங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவாங்க ஸோ இங்கே இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுனால சர்க்கரை வியாதி வந்துடுது ஸோ அவங்களாம் வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன வாங்கிட்டு போகணுங்கிறதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்குது இப்போது பழம் தான் வாங்கிட்டு போனோன்னாலும் வாழைப்பழம் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆக அடுத்தவங்களுடைய குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக அவங்க என்ன விரும்புவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து நம்ம போகும்போது விருந்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வீட்டில் வந்து பத்தாவது படிக்கிறவங்க பன்னெண்டாவது படிக்கிறவங்க பசங்கள் இருப்பாங்க எக்ஸாமுக்காக தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் அந்த வீட்டில் இருக்கலாம் நம்ம போகிறதுனால அவங்க வீட்டில் வந்து அந்த குடும்ப சூழ்நிலை ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிட்டு வந்து போகணும் அடுத்து முதல் விசிட்டில் போன உடனே அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட வந்து உரிமை எடுத்துக்கிறது தவறுங்க முதல் தடவை போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு நண்பராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் ஆனால் எடுத்த உடனே போய் க்ளோஸாக நம்ம அவங்ககிட்ட நெருங்கி பழகணும் அப்படின்னு நம்ம நடந்துக்கிறது எதிர்பார்க்கறது வந்து தவறு உடனே நிறைய பேர் செய்கிற தவறு போய் உட்காந்த உடனே இந்த வீட்டுக்கு எவ்வளோவங்க ரெண்ட் கட்டுறீங்க அப்படிமாங்க இல்லை டிவி எங்கே வாங்குனீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு இதை வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த அளவுக்கு க்ளோஸாக இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரியான பர்சனல் விஷயத்தை கேட்கும் பொழுது அவர்கள் வந்து கொஞ்சம் மனம் புண்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவங்க வந்து எப்படி இதெல்லாம் கேட்குறாரே அப்படின்னு சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு தவறு என்னென்னா அடுத்தவங்களோட வந்து ஒப்பிட்டு பேசுகிறது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டிவி வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில் இந்த மாடல் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம் ஓ இது பழைய மாடல் ஆச்சே இது இந்த கம்பெனி ஃப்ரிட்ஜ் எதுக்குங்க வாங்கினீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேறு ஃப்ரிட்ஜுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நம்முடைய வீட்டோட அவங்க வீட்டை வந்து ஒப்பிட்டு பேசும் பொழுது விமர்சிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனம் புண்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா அந்த வீட்டு குழந்தைகளை வந்து நேரடியாக கண்டிக்கிறது என்னப்பா நீ வயசு வந்துட்டு உனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு ஸோ பெற்றோர்கள் முன்னிலையில் அவங்க பிள்ளைகளை வந்து நம்ம கண்டிக்கிறது விமர்சிக்கிறது வந்து பெற்றோர்களுக்கு பிடிய பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க சரி பேப்பர்ஸ் டிவி நேயர்களே இது வரைக்கும் நம்முடைய நடத்தையில் நம்ம எப்படி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் நன்றி வணக்கம்